பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் துதியும் கனமும் புகழும் உண்டாவதாக. இந்த நாள் தேவாதி தேவனை ஆராதிக்கும் அந்த மகிமையினால் முழு உலகிலுள்ள எல்லா சபையாரும் பரலோக தேவனுக்கு நேராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணியும் நாள். ஆவியான தேவன் நமது வாழ்வில் அவருடைய சத்திய வசனங்களினாலே நம்மை புதுப்பிக்க நாள், அபிஷேகிக்க நாள், நம்மை குணமாக்க நாள், ஆராதனையின் பரிசுத்த நாள். 103 சங்கீதத்தில் 3-5 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்கிறார், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எத்தனை அற்புதமான ஒரு காரியம். இந்த சர்வலோகத்திலும் அக்கிரமங்களை மன்னிக்கவே, விடுவிக்கவே, கழுவி சுத்திகரிக்கவே பரலோக கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மனித குலத்திற்கு இரட்சகராய் மீட்பராய் வெளிப்பட்டார். கடந்த 2022 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பாவிகளை மனம் திரும்பி மன்னிக்கும் தேவன் என்றே பாருங்கள். உங்கள் பாவங்கள் உங்களை அழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு பொல்லாத நோய்களை கொண்டு வந்துவிடும், சீரழிவை கொண்டு வந்துவிடும், அவமானங்களை கொண்டு வந்துவிடும், தலைமுறைகளை அதை சீரழித்து விடும். ஆக உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்கி பல பொல்லாத நோயிலிருந்து குணமாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்றே வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வம், மன்னிப்பின் தெய்வம் என்ற செய்திதான் உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், மிஷனரிமார்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்று தேவன் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த நாள் தேவனுடைய சமூகத்தை தேடும் நாள். நமது அக்கிரமங்களை அறிக்கையிட்டு அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளும் நாள். அவருடைய இரத்தத்தால், அவருடைய ஆவியால் நாம் கழுவப்படும் நாள், இந்த ஆராதனை நாள். என் அன்பானவர்களே, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் பூரண சுகமாகும். நன்மையினால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி விடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நமது வயது வாழா வயது போல் ஆகும். உங்கள் ஆயுசு நாட்கள் கூடி போகும். உங்களுடைய உடல் சுகங்கள் பெருகி போகும். உங்களுடைய வாழ்க்கையில் புது பலன் உங்களுக்கு உண்டாகும். வாலிப வயதுக்குரிய பலனை வயது முதிந்தவர்களுக்கும் தேவனுடைய வசனம் கொடுத்து விடுகிறது. இயேசுவனுடைய இரத்தம் இயேசுவனுடைய உடல் கொடுத்து விடுகிறது. பரிசுத்தாவியானவர் கொடுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு புது பலன் அடையும் நாள் ஆராதனை நாள். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாள் ஆராதனை நாள். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாள் ஆராதனை நாள். அவரிடத்தில் ஒரு புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும் நாள் ஆராதனை நாள். ஆகவே தெய்வ பயத்தோடு கூட பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு மெய்யான தெய்வ பிரசன்னத்தின் தொடுதலோடு கூட நம்ம எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? அன்புள்ள நேசரே, முழுவுள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தை தேடி பாவ அக்கிரமங்களை அறிக்கையிட்டு மன்னியும் பிதாவே, கர்த்தாவே, இயேசுவே என்று கதறும் போதெல்லாம் நீர் மனமிறங்கி வந்து மன்னித்து எல்லாரையும் குணமாக்கி விடுகிற தேவன், ஆண்டவரை எல்லோரையும் அபிஷேகிக்கிற தேவன், எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லோருடைய ஆயுசு காலங்களை கூட்டித் தருகிற தேவன், மீண்டமாக வாலிப காலத்தின் பலன்களை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன், இழந்த நன்மைகளெல்லாம் மீண்டும் கிடைக்க வைக்கிற தேவன், இந்த ஆராதனை நாளிலே ஆவியான தேவன் உம்முடைய ஜீவ வசனத்தினால் எல்லோரையும் தொடுகிறீர், புதுப்பிக்கிறீர், உயிர்ப்பிக்கிறீர். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.